السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء وآله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. இந்த மாதம் ஒரு புனிதமான ரமலான் மாதம் இந்த புனிதமான ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது உலகம் முழுவதும் ஒரு இக்கட்டான சூழலில் தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் இந்த மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் உலகம் முழுவதும் அச்சத்தோடும் பீதியோடும் அனைத்து மக்களும் இன்று என்ன செய்வதென்றே தெரியாத ஒரு சூழலில் இன்று சிக்கித் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் சீனாவில் தோன்றிய கோவிட் நைன்டீன் என்கிற ஆட்கொள்ளி நோய் காரணமாக அமைந்திருக்கின்றது உலகம் முழுவதும் இந்த நோய் தொற்றின் காரணமாக பல லட்ச மக்கள் இன்று பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டு அத்தனை பேரும் இன்று மருத்துவ முகாம்களிலும் வீடுகளிலும் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் மருத்துவ சிகிச்சையில் இன்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த நோயின் காரணமாக அவர்கள் மரணித்திருக்கின்றார்கள் இந்த நோய்க்கான மருத்துவம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்கிற ஒரு செய்தியை மருத்துவ உலகம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது இந்த நோயிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்கு ஒரே வழி நாம் நம்மை தனிமைப்படுத்திக் கொள்வதை தவிர வேறு இல்லை என்கிறது இன்று மருத்துவமும் சுகாதாரத்துறையும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஆக இந்த நோயிலிருந்து தற்காத்து கொள்வதற்காக நாம் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இத்தருணத்தில் நான் முன்வைக்கின்றேன் அதே சமயத்தில் இன்று உலகம் முழுவதும் அனைத்து மக்களையும் பாகுபாடின்றி பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நோயின் தாக்கத்திலிருந்து மனித சமூகத்தை பாதுகாப்பதற்காக மனித குலத்தை பாதுகாப்பதற்காக பாதிப்புக்குள்ளாக்கப்பட்ட நோயாளிகள் அந்த நோயிலிருந்து விடுபட்டு அவர்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்கிற நல்ல அடிப்படையில் இன்று உலகம் முழுவதும் தலைவர்களும் சரி அதே போன்று மருத்துவர்களும் சரி ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் லட்சக்கணக்கான செவிலியர்கள் அதேபோன்று சமூக ஆர்வலர்கள் தன்னார்வ தொண்டாளர்கள் அத்தனை பேரும் இன்று மனித சமூகத்தை இந்த நோயிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்று இரவும் பகல் பாராமல் அவர்கள் தன்னலமின்றி உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய உழைப்பு நிச்சயமாக வீண் போகக்கூடாது அவருடைய இந்த தியாகம் என்பது வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது காரணம் அவருடைய உயிரை கூட துச்சமென நினைத்து அவர்கள் இந்த தியாகத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட தியாகிகளை இத்தருணத்தில் நினைவுகூறுவது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன் அவர்கள் அவருடைய எண்ணங்கள் அவருடைய தியாகங்கள் நிச்சயமாக வீண் போகாது வீண் போகக்கூடாது அதே சமயத்தில் இன்று ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அவர்கள் இந்த நோயின் தாக்கத்தால் பாதிப்பால் மரணமடைந்திருக்கின்றார்கள் அவருடைய குடும்பத்தார்கள் இன்று தன்னுடைய சொந்த பந்தங்களை இழந்த நிலையில் அவர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியிலும் அவர்கள் மிகப்பெரிய கவலையிலும் இருப்பார்கள் அந்த கவலையில் நாமும் அவர்களோடு நாங்கள் எப்பொழுதும் இருக்கின்றோம் என்கிற செய்தியை நாம் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு குடிமகனும் அவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நோயினால் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டு இன்று மருத்துவ முகாம்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நோயின் தாக்கம் உங்களை ஒன்றும் அண்டாது நீங்கள் நிச்சயமாக இந்த நோயிலிருந்து விடுபட்டு வருவீர்கள் என்கிற நற்செய்தியை நம்பிக்கையை நாம் ஊட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் உங்களை பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நாங்கள் தொடர்ந்து இறைவனை பிரார்த்திப்போம் மருத்துவ ரீதியாக உங்களுக்காக நாங்கள் சேவையாற்றுவோம் என்கிற செய்தியும் அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக நாம் சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது அப்பொழுதுதான் மனித நேயம் என்பது மரணிக்கவில்லை என்கிற ஒரு செய்தியை இந்த உலகத்திற்கு நாம் எடுத்துக்காட்டாக இன்று காட்டக்கூடிய ஒரு நிலையை நம்மால் ஏற்படுத்த முடியும் என்கிற ரீதியில் அவர்களோடு நாம் கரம் கோர்ப்போம் அவர்களை இந்த நோயிலிருந்து மீட்டெடுப்பதற்காக எல்லா முயற்சிகளிலும் நாமும் பங்காற்றுவோம் என்கிற ஒரு செய்தியையும் நான் இத்தருணத்தில் கூறிக்கொள்கின்றேன் அன்பு நிறைந்த சொந்தங்களே இந்த ரமலான் உடைய மாதம் ஒவ்வொரு ரமலானும் நமக்கு பல பாடங்களை நமக்கு பெற்றுத்தந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இந்த ரமலான் வந்திருக்கின்றது ஒவ்வொரு ரமலானும் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய சில செய்திகள் இருக்கின்றது அந்த ரமலான் நம்மை ஒரு தக்குவாதாரியாக ஆக வேண்டும் என்கிற நிலையில் இந்த ரமலான் நமக்கு வந்திருக்கின்றது ஒவ்வொரு ரமலானும் ஒவ்வொரு முக் அவன் அவன் பாவத்திலிருந்து மீண்டு மீண்டும் மனித புனிதராக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றது இதைதான் திரு குர்ஆன் சரிஃபில் அல்லாஹு தாலா இந்த ரமலானை நான் வழங்கியதற்கான காரணமாகச் சொல்வதும் கூட அதைதான் சொல்கின்றான் யா குதிபா அழல் தத்த போன் ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது எவ்வாறு நோம்பை நாம் கடமையாக்கியிருந்தனோ அதே போன்றுதான் உங்கள் மீதும் நான் நோம்பை கடமையாக்கியிருக்கின்றேன் இதன் மூலம் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆக வேண்டும் உடையவராக ஆக வேண்டும் என்கிற கோரிக்கையை இறைவன் நம்மிடம் வைக்கின்றான் எதிர்பார்ப்பை நம்மிடம் வைக்கின்றான் அந்த எதிர்பார்ப்பை நாம் பரிபூர்ணமாக பூர்த்தி செய்யக்கூடிய நல்லடியார்களாக ஆக வேண்டும் நோம்பை பற்றி நபி அலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு வணக்கத்திற்கு தகுந்த நன்மைகள் உண்டு ஆனால் நோம்பிற்கு மட்டும் நானே நன்மையாக ஆகிவிடுகின்றேன் என்று அல்லாஹ் கூறுவதாக சொல்கின்றார்கள் நபி அலைவ செல்லம் அவர்கள் இன்றும் சொன்னார்கள் இந்த நோன்பு என்பது பாவத்திற்கு கேடயம் என்று சொன்னார்கள் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு நோன்பை ஒரு கேடயமாக பயன்படுத்த வேண்டும் இதைதான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் நம்மிடமிருந்து இந்த நோம்பின் மூலமாக நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது தக்குவாவை எதிர்பார்க்கின்றான் மனிதன் பாவத்தை செய்யக்கூடிய ஒரு நிலையில்தான் படைக்கப்பட்டிருக்கின்றான் அவன் மறதியாளன் தன்னுடைய மரதியின் காரணமாக சில நேரங்களில் அவன் தவறு செய்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் அவனுக்கு இருக்கின்றது அந்த வாய்ப்போடுதான் அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இந்த சூழலில் அவன் தன்னை புனிதனாக மாற்றுவதற்கு ஒரு வழி உண்டு அந்த வழி என்னவென்றால் அந்த பாவத்திலிருந்து அவன் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் அந்த பாவத்திலிருந்து அவன் தன்னை தற்காத்துக் கொள்வது மட்டும் கிடையாது செய்த பாவத்திற்கு பரிகாரமாக இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவன் அதிலிருந்து மீள வேண்டும் இதைதான் குரானும் எதிர்பார்க்கிறது நபிசல்லாஹு வலைவசல்லத்துடைய ஏராளமான ஹதீசுகள் அதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது அல்லாஹும் எதிர்பார்க்கின்றான் அப்படிப்பட்ட ரமலானாக இந்த ரமலானை நாம் மாற்ற வேண்டும் நாம் நம்முடைய ஆன்மாவை பரிசுத்தம் செய்வது போல் நம்முடைய இவாதிக்களை அதிகமான முறையில் வணக்க வழிபாடுகளில் நம்மை அர்ப்பணித்து கொள்வது போல் நம்முடத்தில் பெரிய மாற்றங்கள் தனி மனிதனுடைய ஒழுக்கம் முழுமையாக வருவதற்காக நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்வது போல் அதே போன்று நாம் சமூகத்தில் சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கான சில முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் இந்த ரமலானின் மூலமாக அதை செய்வது மிக மிக அவசியம் என்று நான் கருதுகின்றேன் நாம் மனித சமூகத்தை அவர்களுடைய பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பதற்கு நாம் என்ன செய்தோம் என்கிற கேள்வி நமக்கு முன்னால் நிச்சயமாக இருக்கின்றது அந்த மனித சமூகத்துடைய பிரச்சனையை என்னுடைய பிரச்சனையாக ஒவ்வொரு குடிமகனுடைய பிரச்சனையாக நாம் கருதி அந்த மனித சமூகத்திற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அந்த மனித சமூகத்திற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்காக நாம் இந்த ரமலானை முழுமையான முறையில் நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அன்பு நிறைந்த சகோதரர்களே இந்த ரமலானை பொறுத்த வரைக்கும் மனித சமூகமே ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கின்றார்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் இன்று தங்களுடைய தொழிலை இழந்திருப்பார்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் தொழிலுக்காக வந்த அந்த இடத்தில் கூட அவர்களால் வாழ முடியாமல் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான அல்லது கோடிக்கணக்கான மக்கள் இன்று பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த மக்களுடைய பாதிப்பையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவருடைய பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு நிலையில் நாம் சிந்திக்க வேண்டும் அதை நோக்கி நம்முடைய சிந்தனைகளும் செயல்பாடும் அமைய வேண்டும் அப்பொழுதுதான் இந்த ரமலான் நமக்கு கிடைத்திருக்கின்றது தனி மனித ஒழுக்கத்தில் நான் மாற்றமாகிவிட்டேன் ஆனால் சமூகத்தில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை என்னால் கொண்டு வர முடியவில்லை என்றால் நாம் நிச்சயமாக ஒரு விஷயத்தில் தோல்வி அடைந்து விட்டோம் என்பதை கண்டிப்பாக ஒத்துக்கொள்ள வேண்டும் ஆகையின் காரணமாக அல்லாஹ் எதிர்பார்ப்பது இஸ்லாம் எதிர்பார்ப்பது நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் எந்த அளவிற்கு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதே போன்று சமூகத்தில் நீங்கள் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான முயற்சியும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதனால தான் நீங்கள் வரலாற்றில் நீங்கள் பார்க்கலாம் ஏராளமான வரலாற்று சம்பவங்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது இந்த ரமணானுக்கு இன்னொரு பெயரும் உண்டு என்ன பெயர் என்றால் வெற்றியின் மாதம் என்கிற ஒரு பெயர் உண்டு இந்த மாதத்தில்தான் சஹாபாக்கள் புனிதமாக கருதிய முதல் போர் பதிர்புடைய போர் இந்த ரமலாளில் தான் வந்தது என்ன காரணத்திற்காக வந்தது அவள் தன்னுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக தன்னுடைய இஸ்லாத்திற்கு இழுக்கு வருகின்றது இஸ்லாத்தை தற்காத்து கொள்வதற்காக இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய கொள்கையை எடுத்துரைப்பதற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய அந்த சூழலில் அதை தற்காத்து கொள்வதற்கான அவசியம் இருக்கின்றது என்னுடைய உரிமை என்னுடைய உரிமைக்கு உள்ள அந்த பிரச்சனையை நான் என்ன செய்ய வேண்டும் நான் அதை பாதுகாக்க வேண்டும் என்னுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்னுடைய கொள்கையை பாதுகாக்க வேண்டும் என்கிற ரீதியில்தான் பதிலுடைய போர் இந்த போரை அவர்கள் மேற்கொண்ட மாதம் என்பது ரமலான் மாதம்தான் அதே போன்று இந்த மாதத்தில் அல்லாஹு தாலா அவர்களுக்கு மகத்தான வெற்றியையும் வரலாற்றில் வழங்கியிருக்கின்றான் சகோதரர்களே அதே போன்றுதான் கந்தக்குடைய போர் அகளுடைய போர் அந்த போரில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது அந்த போரிலும் முஸ்லிம்கள் வெற்றியை அடைந்தார்கள் நீங்கள் வரலாற்றில் சிலுவை யுத்தத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சில்வை யுத்தமும் இந்த ரமலான் உடைய நேரத்தில் வந்தது அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது ஏராளமான போர்களில் முஸ்லீம்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக தங்களுடைய கொள்கையை தற்காத்துக் கொள்வதற்காக தங்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக நடந்த அனைத்து போர்களிலும் முஸ்லீம்களுக்கு அல்லாஹு தாலா வெற்றி தந்திருக்கின்றான் மங்கோலியர்களை நீங்கள் வரலாற்றில் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மங்கோலியர்கள் அவர்கள் நடந்து கொண்ட மிக மோசமான நிகழ்வுகள் வரலாற்றில் வேறு எங்கும் இல்லை என்கிற அளவிற்கு அவருடைய போர்க்களத்தில் அவர்கள் கொடூரமாக நடந்து கொண்டவர்கள் அவர்களை கண்டு உலகமே அஞ்சி கொண்டது அவர்கள் எங்கெங்கெல்லாம் போகின்றார்களோ அந்த ஊர்களில் மிகப்பெரிய சீரழிவை அவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள் மிகப்பெரிய மனித படுகொலையை அவர்கள் நடத்தி விடுவார்கள் இரத்த ஆறுகளாக ஓடிக்கொண்டு இருக்கும் அவர்கள் எங்கெல்லாம் காலடி வைக்கின்றார்களோ அந்த மக்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் கூட பார்க்காமல் கொன்று குவிக்கக்கூடிய மிக மோசமான போரை அவர்கள் இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தியவர்களில் ஒருவர்கள் அந்த மங்கோலியர்களை எதிர்த்து அந்த தாத்தார்களை எதிர்த்து போரிற்று வெற்றி கொண்ட மாதமும் இந்த மாதம் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் ஆக இது ஒரு வெற்றியின் மாதம் எவ்வாறு நாளை மறுமையில் இந்த ரமலானின் காரணமாக அல்லாஹுடைய அருள் கொடையின் காரணமாக நாளை மறுமையில் மகத்தான வெற்றியை சொர்க்கத்தை அவனுக்கு பெற்றுத் தருமோ அதே போன்று வரலாற்றுடைய அத்தனை நிகழ்வுகளையும் எடுத்துக்கொண்டால் அத்தனை போர்களிலும் முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றியை இஸ்லாமிய வரலாற்றிற்கு தந்த ஒரு மாதம் என்பதை நாம் மனதில் கொண்டு நேர்மறையாக நாம் இந்த ரமலானை எதிர்வு நோக்க வேண்டும் மக்களுடைய பிரச்சனைகளில் நாம் முழுமையான முறையில் கவனம் செய்து அதிலிருந்து இந்த மனித சமூகத்தை பாதுகாத்து அவர்களை இந்த நோயிலிருந்து நம்மால் என்ன சேவையாற்றி அவர்களை பாதுகாக்க முடியும் என்கிற ரீதியில் இந்த நோவை நாம் முழுமையான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ளுகின்றேன் அன்பு நிறைந்த சொந்தங்களே இன்னும் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் அன்புணைந்த சொந்தங்களே முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இப்பொழுது உள்ள சூழல் இரண்டு மிகப்பெரிய எதிரியை சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் இருக்கின்றோம் இரண்டு மிகப்பெரிய கொடூரமான நோய்க்கொல்லியை எதிர்க்க வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கின்றோம் உலகம் முழுவதும் இந்த நோய்க்கொல்லிக்கு எதிராக மிகப்பெரிய போரை ஒற்றுமையோடு நடத்தி கொண்டிருக்கின்றது கொரோனா என்கிற அந்த வைரசுக்கு எதிராக அனைத்து சமூகமும் இணைந்து தங்களுடைய பாகுபாடுகளை எல்லாம் மறந்து இந்த செயல்களத்தில் இந்த கொரோனா வைரஸை நாம் ஒழிப்பது எவ்வாறு என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றது ஆனால் முஸ்லீம்களுக்கு இன்னொரு கடமையும் இருக்கின்றது காரணம் முஸ்லீம்கள் சந்திக்கக்கூடிய இரண்டு நோய் ஒன்று கொரோனோ என்கிற மிக மோசமான உயிர்கொல்லி நோய் இந்த உயிர்கொல்லி நோய்க்கு மருந்து இல்லை என்றாலும் இந்த உயிர்கொல்லி நோயிலிருந்து மனித சமூகத்தை பாதுகாக்க முடியும் என்கிற மருத்துவபூர்வமான நிரூபிக்கப்பட்ட ஆதாரங்கள் இருக்கின்றது நிரூபிக்கப்பட்ட செயல்திட்டங்கள் இருக்கின்றது நீங்கள் இந்த நோயிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை மருத்துவ உலகம் நமக்கு வழிகாட்டுகின்றது இதன் மூலமாக இந்த நோயை நம்மால் எதிர்க்க முடியும் எதிர்கொள்ள முடியும் இந்த நோயிலிருந்து மனித சமூகத்தை பாதுகாக்க முடியும் ஆனால் இதை நாம் இப்பொழுது எதிர்கொண்டிருக்கின்றோம் இந்த போரில் நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இந்த பிரச்சனையிலிருந்து மனித சமூகத்தையும் முஸ்லிம் சமூகத்தையும் அனைத்து சமூகங்களையும் பாதுகாக்கக்கூடிய பணியில் நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு வரம் மிக மோசமான உயிர்கொல்லி நோய் என்று அறியப்படுகிற பாசிசம் இன்று நம்மை ஆட்கொண்டு கொண்டிருக்கின்றது இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்றது இது மிக மோசமான நோய் இந்த நோய்க்கு மருந்தே கிடையாது மதவாதம் பிடித்த இந்த வைரஸ் என்பது இது எங்கெங்கெல்லாம் பரவுகின்றதோ அந்த மக்களை அவருடைய மனதை மனித நேயமற்ற ஒரு மனிதனாக மாற்றத்தக்க ஒரு மோசமான வைரஸாக இன்று இந்த பாசிசம் இந்தியாவில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது உலகம் முழுவதும் இந்த நோயை பார்க்கின்ற போது இது ஒரு வைரஸ் தொற்று என்று பார்க்கின்றார்கள் மருத்துவ உலகமும் சரி உலகத்தில் உள்ள அனைத்து நாட்டு மக்களும் அவ்வாறு தான் பார்க்கின்றார்கள் ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் இந்த வைரஸிற்கு மதம் பிடித்திருக்கின்றது இந்த வைரஸ் மிக மோசமான முறையில் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு போராக இந்தியாவில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வைரஸிற்கு பேர் வைத்திருக்கின்றார்கள் ஜிஹாத் வைரஸ் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள் கொரோனா ஜிஹாத் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள் இந்த வைரஸை இந்தியா முழுவதும் பரப்புவது முஸ்லிம்கள் என்கிற ஒரு மோசமான ஒரு செய்தியை சாமானிய மக்கள் மத்தியிலே இன்று பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய கொடூரமான சித்தம் படைத்தவர்கள் கொடூரமான சிந்தனையுடையவர்கள் யார் என்றால் இன்று பாசிச சக்திகளாக இன்று இந்த நாட்டில் வாழுகின்ற சங்க பரிவார அமைப்புகள் சங்க பரிவார சிந்தனையோடு செயல்படக்கூடிய இந்த சித்தாந்தத்தில் தன்னை வார்த்தெடுத்து கொண்டிருக்க இருக்கக்கூடிய இவர்கள்தான் இன்று இந்தியா முழுவதும் சோசியல் மீடியாவின் மூலமாக சமூக வலைதளங்களின் மூலமாக ஊடகங்களின் மூலமாக பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக ஒரு வெறுப்பு அரசியலை மக்களுக்கு மத்தியிலே பரப்புகின்றார்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியலை என்று பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் மூலமாக ஆங்காங்கே முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நோயை பயன்படுத்தி கலவரத்தை நோக்கி இவர்கள் கொண்டு செல்லக்கூடிய வேலையை செய்கின்றார்கள் இவர்களை எதிர்க்க வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கின்றோம் இந்த நோயை தடுக்கவில்லை என்றால் இந்த பாசிசம் என்கிற இந்த நோயை தடுக்கவில்லை என்றால் இந்தியாவுடைய ஆன்மாவிற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிடும் நம்முடைய நாட்டை பொறுத்தவரைக்கும் மதசார்பற்ற கொள்கைகளை கொண்ட ஒரு நாடு இந்த நாட்டுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அத்தனையும் இவர்கள் இவருடைய கொள்கையின் மூலமாக இவருடைய சித்தாந்தத்தின் மூலமாக இவர்கள் விதைக்கின்ற வெறுப்பு அரசியலின் மூலமாக இவர்கள் சிதைத்து விடுவார்கள் இந்தியாவுடைய ஆன்மாவையும் இந்தியாவுடைய மத சார்பற்ற அந்த கோட்பாட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் இவர்களையும் நாம் எதிர்கொள்ள வேண்டிய கடமையில் கடப்பாட்டில் நாம் இருக்கின்றோம் அதிலிருந்து நாம் விலகிவிட முடியாது இதையும் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இவர்களை எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றோம் இன்று கடந்த ஐந்து ஆண்டுகள் உங்களுக்கு தெரியும் இவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இவர்கள் வெறுப்பு அரசியல் மூலமாக முஸ்லீம்களுக்கு எதிரான கலவரத்தை திட்டமிட்டு நடத்திய எத்தனையோ சம்பவங்கள் நம்மால் சொல்ல முடியும் குறிப்பிட முடியும் மாட்டின் பெயரால் மனிதனை படுகொலை செய்யக்கூடிய மிக கோரமான சம்பவங்களை இவருடைய ஆட்சியின் சமயத்தில் இவர்கள் நடத்தினார்கள் இவர்களுக்கு எதிராக இவருடைய சித்தாந்தத்திற்கு எதிராக யார் பேசினாலும் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர்கள் இந்த பாசிச கும்பலால் பாசிச குண்டர்களால் கொலை செய்யப்பட்ட ஏராளமான சம்பவங்களை நம் நம்மால் எடுத்து கூற முடியும் அவ்வளவு கொடூரமான சித்தம் படைத்தவர்கள் இவர்களின் மூலமாகத்தான் இந்தியாவில் பல இடங்களில் பல கலவரங்கள் நடத்தப்பட்டது எந்த அளவிற்கென்றால் இவருடைய வெறுப்பு அரசியல் ஆசிஃபா என்கிற எட்டு வயது ஒரு பெண் குழந்தையை கூட விட்டு வைக்கவில்லை அவள் ஒரு முஸ்லிம் பெண் என்கிற ரீதியில் இவர்கள் செய்த அநியாயம் இருக்கின்றதே இது வரலாற்றில் நம்மால் எழுத முடியாத அளவிற்கு மிக மோசமான சம்பவம் எட்டு வயது குழந்தை அந்த எட்டு வயது குழந்தையை கூட இவர்கள் விட்டு வைக்கவில்லை எட்டு நாள் கோயில் கருவறையில் வைத்து கருப்பளித்து அந்த குழந்தையை படுகொலை செய்தார்கள் படுகொலை செய்தவர்கள் யார் இந்த பாசிச சித்தாந்தத்தை கொண்டவர்கள் இந்த படுகொலைக்கு அவர்கள் நியாயமும் கற்பித்தார்கள் அதுதான் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த படுகொலைக்கு பிறகு இந்த படுகொலைக்கு நியாயம் கற்பித்தார்கள் படுகொலை செய்தவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அந்த கைதை கண்டித்து இவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திய மிக கொடூரமானவர்கள் இவர்களை நாம் எதிர்க்க வேண்டிய நிலை இருக்கின்றோம் இல்லை என்றால் நாம் இந்தியாவை நம்மால் பாதுகாக்க முடியாது இதில் முஸ்லிம்களோடு இணைந்து ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் இந்தியாவுடைய மதசார்பற்ற கொள்கையை நேசிக்கக்கூடியவர்கள் அனைவர்களும் ஒருங்கிணைந்து இந்த வைரஸை எதிர்த்து பாசிசம் என்கிற இந்த வைரஸை எதிர்த்து போராட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றோம் காரணம் என்னவென்றால் இவர்கள் முஸ்லீம்களுக்கு மட்டும் எதிரானவர்கள் கிடையாது இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் இந்த நாட்டுடைய சித்தாந்தத்திற்கு எவ்வாறு எதிரானவர்களாக இருக்கின்றார்களோ அதே போன்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் இந்துக்களுக்கும் எதிரானவர்கள் தான் இவர்கள் கடந்த ஆட்சியின் போது கொண்டு வந்த டிமானிட்டைசேஷன் ஒரே இரவில் இன்றிலிருந்து ஐநூறு ஆயிரம் நோட்டு செல்லாது என்று ஒரே அறிவிப்பின் மூலமாக கோடிக்கணக்கான இந்தியாவுடைய சாமானிய மக்கள் அன்றாட காட்சிகள் அத்தனை பேரும் வீதிக்கு வரக்கூடிய மிக மோசமான நிகழ்வை இவருடைய ஆட்சியின் போது நடத்தினார்கள் அதே போன்றுதான் ஜிஎஸ்டியை கொண்டு வந்தார்கள் கடந்த ஆட்சியின் போது ஜிஎஸ்டி என்கிற அந்த வரியை கொண்டு வந்ததின் காரணமாக இந்தியாவில் என்ன நடந்தது பொருளாதாரத்தில் மிக மோசமான நிலையை இந்தியா எட்டி கொண்டிருக்கின்றது பொருளாதாரத்தில் மிக கீழே இறங்கிவிட்டது அது மட்டும் கிடையாது லட்சக்கணக்கான குறு சிறு தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகள் இன்று பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் வீதிக்கு வந்திருக்கின்றார்கள் அவருடைய வியாபாரங்களும் தொழில்களும் முடக்கப்பட்டு இன்று பல பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்களை நம்மால் அறிய முடிகின்றது இவருடைய ஆட்சியில் எந்த மக்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கை கிடையாது வாழ்வு கிடையாது யாருமே நிம்மதியாக இல்லாத ஒரு சூழலில்தான் இவருடைய ஆட்சி இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது மீண்டும் மீண்டும் ஒரு முறை தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்திருக்கின்றார்கள் ஒரு வருடம் கடந்து இந்த ஒரு வருடத்தில் மக்கள் அனைவர்களும் வீதிகளில் மட்டுமே இருந்திருக்கின்றார்கள் தன்னுடைய சொந்த வீடுகளில் இல்லை காரணம் என்ன போராட்டம் 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 தன்னுடைய உரிமைக்காக போராடக்கூடிய நிருபந்தம் மக்களுக்கு புரிந்துவிட்டதின் காரணமாக அவர்கள் வீதிக்கு வந்தார்கள் வீதியை விட்டு வீட்டுக்கு செல்வதற்கு அவர்கள் தயாராகவில்லை காரணம் இந்த போராட்டத்தில் எங்களுடைய உரிமை நாங்கள் அடையும் வரை நாங்கள் வீட்டுக்கு செல்ல மாட்டோம் என்கிற ரீதியில் மக்களுடைய எழுச்சியான போராட்டங்கள் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருந்தது யாராரெல்லாம் போராடினார்களோ அவர்கள் இவருடைய குண்டர்களை வைத்து தாக்க முற்பட்டார்கள் தாக்கினார்கள் சில நேரங்களில் துப்பாக்கி சூடு கூட நடத்துவதற்கு தயங்கவில்லை அவ்வளவு கொடூரமான இவர்களை யார் எதிர்க்கின்றார்களோ அவர்களை விட்டு வைப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லாத ஒரு அரசாகத்தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது அன்பு நிலத சகோதரர்களே கடந்த இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் கொண்டு வந்த ஒவ்வொரு சட்டமும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டம் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள் முஸ்லிம்களுடைய சரியத்தில் அவர்கள் கை வைத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு குடிமகனும் அவனுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு முழு அதிகாரம் இருக்கின்றது அந்த அதிகாரத்தில் கைவைத்து அவர்கள் முத்தலாக் தடை சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் இதன் மூலமாக அவர்கள் நினைப்பது என்னவென்றால் ஒரு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முன்னோடியாகத்தான் இந்த முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது அதுக்கு அடுத்ததாக என்னையே என்கிற தேசிய புலனாய்வு அமைப்புக்கு புதிய அதிகாரங்களை கொடுக்கக்கூடிய தத் சட்ட திருத்தத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதன் மூலமாக அதிகாரங்கள் வழங்கப்பட்டது அந்த எண்ணெயே முஸ்லிம்கள் யாராரெல்லாம் தன்னுடைய உரிமைக்காக போராடுகிறார்களோ எந்த அமைப்பு போராடுகிறதோ அல்லது இன்னும் சொல்ல போனால் இந்த பாசிச அரசை எதிர்த்து யாராரெல்லாம் குரல் கொடுக்கின்றார்களோ அவர்களை திட்டமிட்டு கைது செய்வது வழக்கு போடுவது அந்த வழக்கிலிருந்து அவர்கள் உள்ளே சென்றால் சிறைக்கு சென்றால் வெளியே வர முடியாத அளவிற்கு அவர்கள் இந்த கொடூரமான எண்ணெயே போடக்கூடிய ஈஏபிஏ சட்டத்தின் மூலமாக அவர்கள் இன்று அவருடைய எதிர்குரலை ஒடுக்கக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுக்கு அடுத்ததாக சிஏஏ என்கிற ஒரு மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இந்தியாவுடைய ஆன்மா மதசார்பற்ற கொள்கை இன்னும் சொல்ல போனால் அரசியல் சாசன சட்டம் நமக்கு வழங்க உரிமை அத்தனையும் காலில் தூக்கி மிதிக்கின்ற அளவிற்கு இவர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இதன் மூலமாக முஸ்லீம்களை அந்நியப்படுத்த வேண்டும் இந்த நாட்டுடைய குடிமகனாக அவன் அங்கீகரிக்கப்படக்கூடாது அவனுடைய குடியுரிமையை பறிக்க பறிக்க வேண்டும் என்கிற ஒரு மோசமான சிந்தனையோடு கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தின் மூலமாக முஸ்லீம்கள் விழித்து கொண்டார்கள் அவர்கள் போராட்ட களத்திற்கு வந்தார்கள் அவருடைய போராட்டம் இன்னும் ஓயவில்லை அவருடைய உள்ளத்தில் அந்த போராட்ட குணம் இருக்கின்றது அந்த போராட்டத்தை தற்காலிகமாக இந்த கொரோனா என்கிற இந்த நோய் இந்த தொற்று பரவல் இன்று தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கின்றது நாம் நம்முடைய உரிமையை நிச்சயமாக விட்டு கொடுக்கக்கூடாது நாம் தொடர்ந்து போராட வேண்டும் நம்முடைய உரிமையை பெறுவதற்காக போராட வேண்டும் நமக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டால் அந்த சட்டத்தை நாம் முறியடிக்கின்ற வரைக்கும் நம்முடைய போராட்டம் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் அந்த கடமையோடு நாம் செயலாற்ற வேண்டும் அதற்காக மக்களை நாம் பயிற்றுவிக்க வேண்டும் இந்த பாசிசத்தை எதிர்த்து பாப்புலர் ஃப்ரெண்ட் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றது எந்த விதமான சமரசமும் இல்லாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த ஃபாசிசத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மகத்தான பணியை ஃபாசிசத்துக்கு எதிரான அந்த சிந்தனையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சிறந்த பணியை பாப்புலர் ஃப்ரண்ட் தொடர்ந்து எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் ஆளாகாமல் எவ்வளவு பெரிய சிரமங்கள் வந்தாலும் அந்த சிரமங்களை எல்லாம் பார்க்காமல் தொடர்ந்து பாப்புலர் ஃப்ரண்ட் செய்து கொண்டிருக்கின்றது பாப்புலர் ஃப்ரண்ட்டுடைய தொண்டர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதன் மூலமாக இன்று ஏராளமான வழக்குகளை பாப்புலர் ஃப்ரண்ட் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது பாப்புலர் ஃப்ரண்ட்டுக்கு எதிரான பல வழக்குகள் இன்று இந்த மத்திய அரசால் பாஜக அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்னையே மூலமாக பாப்புலர் ஃப்ரண்ட்டை ஒடுக்குவதற்கான வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி பாப்புலர் ஃப்ரண்ட்டுடைய அந்த பணிகளை முடக்க வேண்டிய முடக்கக்கூடிய வேலைகளை இந்த அரசு செய்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் பாப்புலர் ஃப்ரண்ட்டை எதிர்கொண்டு சட்ட ரீதியான ஒரு போராட்டத்தை நடத்தி நாங்கள் எந்த விதமான இவருடைய அச்சுறுத்தலுக்கு அஞ்சாமல் பாப்புலர் ஃப்ரண்ட் தலை வழங்காமல் போராடி கொண்டிருக்கின்றது இனியும் இன்ஷா போராடும் அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் எல்லா ரீதியிலும் என்கிற ஒரு கோரிக்கையும் உங்களோடு நான் இத்தருணத்தில் முன்வைக்கின்றேன் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இன்று சமூகத்திற்கு மிக முக்கியமான சேவையை ஆற்றிக் கொண்டிருக்கின்றது ஒன்று சமூகத்தை பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருக்கக்கூடிய கல்வி ரீதியாக பின்தங்கியிருக்கக்கூடிய சமூக ரீதியாக பின்தங்கியிருக்கக்கூடிய மக்களை சக்திப்படுத்த வேண்டிய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது உதாரணத்திற்கு கல்விக்காக தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு வருடமும் பல லட்ச மக்களுக்கு உதவி செய்திருக்கின்றோம் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பாப்புலர் ஃப்ரெண்ட் உதவி செய்திருக்கின்றது கல்வியில் சமூகம் பின்தங்கியிருக்கின்றது அந்த சமூகத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் கல்வியில் அவர்கள் மேம்பட்டு இருக்க வேண்டும் என்கிற ரீதியில் பாப்புலர் ஃப்ரண்ட் கல்விக்காக தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் மட்டும் கடந்த வருடம் மட்டும் மேல் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் கல்வி உதவித்தொகை வழங்கியது மட்டும் ஏறத்தாழ ஒரு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு பாப்புலர் ஃப்ரண்ட் உதவிகளை செய்திருக்கின்றது கல்விக்காக மருத்துவத்திற்காக அவருடைய மேல் படிப்புக்காக அனைத்து விதமான சேவையும் பாப்புலர் ஃப்ரண்ட் செய்து கொண்டிருக்கின்றது போன்று எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட முஸ்லீம் சமூகம் இருக்கின்றதோ அந்த பாதிப்பிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காக நிவாரணம் மூலமாக அவர்கள் நம்முடைய பாப்புலர் ஃப்ரெண்ட் தொண்டாற்றி கொண்டிருக்கின்றது அதே போன்று சட்ட ரீதியான போராட்டத்தை தொடர்ந்து பாப்புலர் ஃப்ரண்ட் நடத்தி கொண்டு இருக்கின்றது அதனால்தான் பாப்புலர் ஃப்ரண்ட் தொடர்ந்து இன்று மத்திய அரசால் குறிவைக்கப்படுகின்றது பாப்புலர் ஃப்ரண்ட்டுடைய செய்தியை மட்டுமல்ல செயல்பாட்டையும் அவர்கள் நிறுத்த வேண்டும் என்கிற நிலையில் அவர்கள் நிர்பந்தத்தில் பாப்புலர் பிரண்டை தொடர்ந்து குறிவைக்கின்றார்கள் இப்படியெல்லாம் முடக்கி விடலாம் என்கிற ஒரு ரீதியில் அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் அதையெல்லாம் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு இறைவனுடைய மகத்தான உதவியோடு தொடர்ந்து பாப்புலர் ஃப்ரண்ட் களத்தில் நிற்கும் களத்தில் பணியாற்றும் என்பதை இத்தருணத்தில் நான் உங்களோடு கூறிக்கொண்டு பாப்புலர் ஃப்ரெண்டுக்கு உங்களால் இயன்ற அளவிற்கு உங்களுடைய கரங்களை கொடுத்து வலு சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய உதவிகளை செய்து எங்களுக்கு வலு சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் தரக்கூடிய ஜகாத்தாக இருந்தாலும் சரி நீங்கள் தரக்கூடிய பொருளாதார ரீதியான எந்த உதவியாக இருந்தாலும் சரி அத்தனையும் இந்த சமூகத்திற்காக பாப்புலர் ஃப்ரெண்ட் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொண்டாற்றும் அவர்களுக்காக செலவழிக்கும் அவருடைய முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பாடுபடும் பாப்புலர் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் எங்களோடு இணைந்து செயல்படுங்கள் என்ற கோரிக்கை தருணத்தில் உங்களுக்கு முன் வைத்து என்னுடைய உரையை முடித்துக்கொள்கின்றேன் அக்ருதான் அலமது அல்லஹி ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூ